வணக்கங்க. இன்னைக்கு மசாலா கடலை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா காரசாரமாக மொறு மொறுன்னு பாருங்கள். வேர்க்கடலை வந்துட்டு இந்த கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் எடுத்துருக்குறேன். இப்போ இதே கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப்பு 1/4 கிளாஸு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 to 2.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கலந்துட்டு ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் நல்லா கொதிக்க கொதிக்க காய வச்சுட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசறி விடணும். எண்ணெய் சுடும் பார்த்து கை வச்சு பிசையணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு இதை பிசைஞ்சிக்கணும். கெட்டியாக பிசையணும். ஒரே வாட்டி தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது, சும்மா அப்படி தெளிச்சு பிசையணும். பாருங்க, இந்த அளவுக்கு பிசையணும் கெட்டியாக. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸாக இந்த மாதிரி பிரித்து பிரித்து நம்ம ஜல்லடிட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். இப்போ நமக்கு ஈஸியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் க்ளீனாக வரும். மசாலாவும் நல்லா ஒட்டி பிடிக்கும். இப்போ எண்ணெய் காயறதுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் பொரிச்சிடலாம். கலரு இந்த மாதிரி வந்த உடனே எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான மசாலா கடலை. இந்த குளிர் சீசனுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.